தஞ்சாவூர் மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்கள் தகுதி குறித்து மாவட்ட வருவாய் அலுவலர் ஆய்வு நடத்தினார். ஆண்டுதோறும் தனியார் பள்ளி வாகனங்கள் தகுதி குறித்த ஆய்வு நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் தஞ்சை மாவட்ட ஆயுதப்படை மைதானத்தில் தஞ்சையில் உள்ள தனியார் பள்ளிகளில் 235 வாகனங்கள் தகுதி குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன், வட்டார போக்குவரத்து அலுவலர் சரவணபவன், ADSP முத்தமுச்செல்வன், மோட்டார் வாகன ஆய்வாளர் ஆனந்த், மாவட்ட தீயணைப்பு அலுவலர் குமார், மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அமலா அடங்கிய குழுவினர் வாகனங்களின் தகுதி குறித்து ஆய்வு செய்தனர். இதில் வாகன இருக்கைகள், படிக்கட்டுகள், அவசர வழி கதவு ஆகியவற்றின் நிலை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இதேபோல் பள்ளி வாகனத்தில் தீயணைப்பு கருவிகள், அவசர தேவைக்கான மருந்துகள் போன்றவை உள்ளதா என்பது குறித்தும் குழுவினர் ஆய்வு செய்தனர். பள்ளி வாகன ஓட்டுநர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதேபோல் பட்டுக்கோட்டையில் 260 வாகனங்கள், கும்பகோணத்தில் 220 வாகனங்கள் என மாவட்டம் முழுவதும் மொத்தம் 715 வாகனங்கள் தகுதி குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. எங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 715 பள்ளி பேருந்துகள் மற்றும் வாகனங்கள் தணிக்கைக்கு உட்படுத்தப்படுகிறது. அதில் நம்ம ரெகுலேஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்கூல் பஸ்ஸஸ் 2012 ரூல்ஸ் படி இது வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த ரோடு ஒர்த்தினஸ் ஆஃப் த வெஹிக்கிள் அதை வந்து இவங்க ரொம்ப நூல் பிடிச்ச மாதிரி செக் பண்ணி அதனுடைய ரோடு ஒர்த்தினஸை வந்து என்ஷோர் பண்ணுவாங்க. இதில் ஃப்ரண்ட் நம்மளுடைய ரெண்டு வாசல் கதவுகள் இருக்குல்லையே அது பார்ப்போம், ஃபுட்போர்டு, எமர்ஜென்சி எக்ஸிட்டு, டிரைவர் கேபின், நம்ம புத்தகம் பேக்லாம் வைக்கக்கூடிய ரேக்கு, ப்ளஸ் அந்த ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸு, ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர், இது போன்ற அடிப்படையான விஷயங்களும் சில முக்கியமான தவிர்க்க முடியாத விஷயங்களும் அதில் இருக்கிறத உறுதி செய்து வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் வந்து அதில் உரிய முறையில் செக் பண்ணி அதுக்கான ஒர்த்தின சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதில் ஏதாவது லேப்சஸ் இந்த வசதி குறைபாடுகள் இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு உடனடியாக அந்த சான்றிதழ் ரத்து செய்யப்பட்டு அந்த தேவை பூர்த்தி செய்யப்பட்டு அந்த வசதி ஏற்படுத்தப்பட்ட பின் நேரடியாக வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு சென்று அதனை காண்பித்து அவர்கள் சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறம்தான் வட்டார போக்குவரத்து அலுவலக சாட்டிஸ்ஃபை அப்புறம்தான் மறுபடியும் அந்த ரோட் ஒர்த்தி சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். அதற்கு இடையில் அந்த பஸ் வந்து ரோட்டில் ஓடாது. அது யாருடைய பஸ்ஸாக இருந்தாலும் அது வரைக்கும் அந்த பஸ் வந்து ரோட்டில் போகிறதுக்கு அனுமதி கிடையாது. இருக்குது, அதுவும் இருக்குது. நிறைய அடிஷ்னலாக கவர்மெண்ட்லேருந்து ஜிஓஸ் போட்டு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கேமராஸ்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இப்போ குழந்தை வந்து உயரம் குறைவாக இருக்கும், இந்த கீழே இருந்தாலும் அது தெரியறதுக்காக பின்னாடி ரிவர்ஸ் கியர் போட்டதுக்கப்புறம் பின்னாடி ஏதாவது குழந்தைகள் கீழே இருக்காங்களோ, நம்ம சேஸ் உயரத்துலாம் இருப்பாங்க குழந்தைகள். ஸோ அது மாதிரி நிறைய நம்ம கடந்த காலங்களில் சில சம்பவங்கள், வேதனையான சம்பவங்கள்லாம் இருக்குது. அதன் அடிப்படையில் அதுக்கும் ஒரு அரசாணை வெளியிட்டு அந்த கேமராவில் டிரைவர் பார்க்குற மாதிரி பின்னாடி கீழே யார் இருக்காங்களா, முன்னாடி யார் கீழே இருக்காங்களா கூட பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அந்த வசதியும் இப்போ அதையும் நம்ம ஒரு செக்கிங் செக்லிஸ்ட்டில் அது ஒரு இதாகவும் இருக்குது, அதையும் செக் பண்ணணும். ஸ்கூல் பஸ்ஸுக்கு சில வடிவமைப்பே இருக்குமா சார்? ஆமாம், ஸ்கூல் பஸ்ஸுக்கு நிரந்தரமான ஒரு டிசைன் இருக்கும். கண்டிப்பாக மாதிரி எல்லா வேலையுமே இருக்கும், இருக்குது. அது உறுதியாக செக் பண்ணணும், அதில் உறுதியாக செக் பண்ணணும். அது டூரிஸ்ட் பஸ் மாதிரி சில இதெல்லாம் பண்ணியிருக்கக்கூடாது. ஸ்கூல் பஸ்ஸுக்குன்னு சில பேசிக்கான விஷயங்களை மட்டும் இன்சர்ட் பண்ண செக்லிஸ்ட் இருக்குது. செக்லிஸ்ட்டில் வயலேஷன் இருந்தால் கண்டிப்பாக ரோடு ஒர்த்தி சர்டிஃபிகேட் தரப்பட மாட்டாது. ஸ்கூல் பிள்ளைங்களை வந்து வீட்டுக்கு இறக்கி விடும்போது அவங்க வந்து இறங்கி அவங்க ஆயமாக வந்துட்டு விடணும், ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஸ்டெப்ஸ்ல ஏறிட்டு குழந்தை விட்றாங்க. இந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அந்த செக்லிஸ்ட் அது செக்லிஸ்ட்டில் வராதுன்னு நினைக்கிறேன். பட் அதை வந்து நம்ம ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனாக நம்ம ஸ்கூல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே கொடுக்க வைக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு ஒரு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனாக அதை நம்ம இன்ஷூர் பண்ண வைக்கலாம், ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண வைக்கலாம். உறுதி அபராதம் ஃபைன் உண்டு, அதை பற்றின ஆர்டிஓ தகவல் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு நோட்ஸ் மாதிரியே கொடுத்துருவாங்க. இது பேசிக்கான விஷயத்த மட்டும் நான் சொல்கிறேன்.